ஹாய் ஹலோ வணக்கம். மீண்டும் கதை கதையும் காரணமும் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸ்க்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இங்கே பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த வெரைட்டி ஆஃப் பீன்ஸும் இந்த பட்டாணியும் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பொமக்ரேனட் கட் பண்ணி வச்சுருக்கேன். கைக்குத்தல் அரிசி வந்து தயிர் சாதம் கட்டுறதுக்காக அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது புரோக்கன் ரைஸ் என்ன சொல்லுவாங்க, குறுநை அரிசின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த அரிசியை வந்து அரை மணி நேரம் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ எப்படி மெனு செய்யலான்னு பார்க்கலாம். இது மார்னிங் டிஃபனுக்காக நம்மளோட மில்லட் இட்லி தோசை மிக்ஸை வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். நைட்டு தூங்க போகிறப்ப கரைச்சி வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அது எவ்வளோ சூப்பராக புளிச்சு வந்திருக்குன்னு. பாருங்கள், இது புளிச்சு வந்திருக்கு. இப்போ நம்ம இதில் இட்லி செஞ்சிடலாம். ஆ பாருங்கள், இப்போ குக்கரில் தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு பூண்டு தட்டி வச்சு பூண்டை போட்டுக்கலாம். இந்த பூண்டை போட்டு லைட்டாக கலந்து விட்டுக்கணும் நல்லா. அது லைட்டாக கொஞ்சம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா அதில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயமும் போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகாய் அதை போட்டிருக்கேன். பச்சை மிளகாய் பழுத்த பச்சை மிளகாய் நல்லா ரெட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் சுற்றி வச்சு தக்காளியை போட்டுக்கலாம். இது குழந்தைக்கு செய்கிறதுனால ரொம்ப ஸ்பைஸியெல்லாம் தேவையில்லை. ஸோ கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் பட்டாணியையும் ஊற வச்சு வச்சுருக்க பட்டாணியையும் பீன்ஸையும் போட்டு நல்லா கலந்து வச்சு குக்கரில் மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுக்கலாம். ஸோ லைட்டாக அது வந்ததுக்கு அப்புறமா நம்ம இப்போ திறந்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துடுச்சு. ஸோ இந்த டைமில் அரை ஸ்பூன் மல்லித்தூளும் அரை ஸ்பூன் மிளகாத்தூளும் போட்டுட்டு கொஞ்சம் கலந்து விட்டுக்கலாம். குழந்தைக்கு அவ்வளோ போட்டால் போதும். இப்போது நம்ம அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்து வச்சு அந்த புரோக்கன் ரைஸையும் தண்ணியையும் விட்டு கலந்துட்டு இப்போது நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போது விசில் போட்டுட்டு மூணு விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து வந்திருக்கு. ஸ்பைஸாக இருக்காது குழந்தைக்கு, பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இப்போது கைக்குத்தல் அரிசியும் விசில் போட்டு எடுத்து வச்சாச்சு. ஸோ இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போது இதை லைட்டாக கரண்டி வச்சு நல்லா அமுத்தி கொழ கொழன்னு பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து மதியம் சாப்பிட்றப்போ நல்லாயிருக்கும். ஸோ இதில் நல்லா கெட்டி தயிரை கொஞ்சம் போட்டுட்டு நான் அரிசியிலேயே உப்பு போட்டு வேக வச்சுட்டதுனால உப்பு சேர்த்துக்கலை. நான் சாதம் வேக வைக்கிறப்ப அரிசி போட்டேன். இதில் இன்றைக்கி நம்ம லஞ்ச் பாக்ஸில் என்ன செஞ்சுருக்கோன்னு பார்க்கலாம். இது வந்து பட்டாணியும் பீன்ஸும் சேர்த்து செஞ்ச சாதம். தென் அதுக்காக ஒரு கேரட் சேர்த்து செஞ்ச ஒரு ரைத்தா, ஒரு கைக்குத்தல் அரிசியில் செஞ்ச தயிர் சாதம், தென் கொஞ்சம் நட்ஸ் வச்சுருக்கேன், அப்புறம் பீட்ரூட் ஜூஸ் வச்சுருக்கேன்.